உடனடி மகிமைக்கு ஸ்ரீ ராகவேந்திரர். ஹூப்ளியை பற்றி ஸ்ரீ வெங்கடேசாச்சார் சொல்லி கேள்விப்பட்டதிலிருந்தே என்னுள் அங்கு செல்ல வேண்டும், அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நெஞ்சை அரிக்க செய்தது. ஏனெனில் இந்த வடக்கு கர்நாடக பகுதியில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மேற்கொண்ட யாத்திரையின் போது கிரீடகிரியில் வெங்கடேசாயின் மகனை மாம்பழச் சாற்றில் இருந்து காப்பாற்றியது, கிரீடகிரியிலிருந்து ஹூப்ளி செல்லும் வழியில் ஒரு கானகத்தில் கருணாகம் கடித்த தனது சிஷ்யரை காப்பாற்ற கருட மந்திரத்தை ஜபித்தது, பின்னர் சற்று தூரம் சென்றதும் சாவனூர் நவாபின் மகனை கல்லறையில் இருந்து உயிர்ப்பிக்க வைத்தது, வீர சைவ லிங்காயதர்கள் ஒருவனை இறந்தவனைப் போல் நடிக்க வைத்து போலியாக ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி பின்னர் உண்மையை அறிந்து வருந்தியது, ஷீரசங்கியிலே பட்ட மரத்தை துளிர்க்க வைத்தது, அதன் பின்னர் ஹூப்ளியிலே சில காலம் தங்கி அங்கிருந்து பண்டரிபுரம் புறப்பட்டது என்று எவ்வளவு நிகழ்ச்சிகளை முதல் பாகத்தில் கண்டு பரவசப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தீர்த்த யாத்திரையின் போது வடக்கு கர்நாடகத்தில் ஹூப்ளியில் சில காலம் தங்கியிருந்தார் என்ற ஆதாரம் மட்டும் கிடைத்ததே தவிர அவர் காலத்தில் அங்கே நிகழ்ந்த மகிமைகள் எதுவும் எனக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்கவில்லை. இரண்டாவது பாகத்தில் அப்பரஞ்சி ஆடிட்டரின் மோட்டார் சைக்கிள் விபத்து பற்றியும் குருராஜர் அவரை ஆட்கொண்டதையும் கண்டதோடு இந்த மூன்றாவது பாகத்தில் ஹூப்ளியின் பிருந்தாவனம் குறித்த அற்புதமான நிகழ்ச்சியை கண்டோம். இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் ஹூப்ளியிலே வேறெந்த நிகழ்வையும் ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தவில்லையோ என்றெல்லாம் நான் எண்ணவில்லை. ஏனெனில் என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது இவைதான். இன்னும் அறிய வேண்டியது நிறைய இருக்கிறது. அறிவியலில் கூட பாருங்கள், புதிதாக இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறோம், இன்னார் இந்த இடத்தை முதலில் கண்டுபிடித்தார் என்றெல்லாம் நிறைய படித்திருக்கிறோம். உண்மையில் அவையெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் அல்ல, முன்பே இருந்ததை இவர்கள் இப்போதுதான் அறிந்திருக்கிறார்கள். அதற்கான முயற்சி அவர்களுடையது, அதற்காக பாடுபட்ட பங்கு அவர்களுடையது என்பதில் அணுவளவும் சந்தேகமில்லை. என்றாலும் எப்போதிருந்தோ இருப்பதை அவர்கள் இப்போதுதான் புதிதாக கண்டறிந்தார்கள் என்பதுதான் சரியானது. ஆங்கிலத்தை கூட இதைத்தான் ரீசர்ச் என்பார்கள். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூத உடலோடு வாழ்ந்த காலத்திலும் பிருந்தாவன பிரவேசத்திற்கு பின்னரும் அவர் நிகழ்த்தி வரும் மகிமைகள் அனைத்தையும் நான் எழுதி வருகிறேன் என்பது சரியல்ல. எனக்கு தெரிந்தவற்றை நான் ஆய்வு மேற்கொண்டு ஆதாரபூர்வமாக சரியாக இருந்ததை மட்டும், சரியாக இருக்கும் என்று நம்பியதை மட்டும் தான் எழுதி வருகிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் பூத உடலோடு சஞ்சரித்த காலத்தில் இன்னமும் கூட ஏராளமாய் நடந்திருக்கலாம். தற்போது கூட பல்லோரின் வாழ்வினில் நடந்து வருவதையெல்லாம் நான் தொகுத்து விட்டேன் என்றும் கூற முடியாது. நான் முதல் பாகத்தில் எழுதியிருந்தது போல நம்மால் அனைத்தையும் எழுதிவிட முடியாது என்பதே உண்மை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் உயிர் ஓவியங்களை தீட்டி வரும் ஓவியர் திரு சசி அவர்கள் ஒருமுறை மிகப்பெரிய சார்ட் ஒன்றினை எடுத்து வந்து என்னிடம் கொடுத்து இதை உங்கள் நூலில் கட்டாயம் பிரசுரிக்க வேண்டும் என்று கூறினார். அந்த வரைபடத்தை பார்த்து நான் அசந்து போனேன். எனது நூலை அடிப்படையாக வைத்து ஸ்ரீ ராகவேந்திரரின் ஜனனத்தில் இருந்து கல்வி கற்றது, சந்நியாசம் ஏற்றது, பின்னர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு மந்திராலயத்தில் பிருந்தாவன பிரவேசம் செய்தது வரையில் நடந்த நிகழ்ச்சிகளை அப்படியே ரூட் மேப் போல போட்டு கொண்டிருந்தார். மிகவும் சிரமப்பட்டு செய்த காரியம் அது. அவரின் முயற்சிக்கும் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஸ்ரத்தைக்கும் நான் அடிபணிந்தேன். ஆனாலும் அந்த வரைபடத்தை நான் நூலிலே பிரசுரிக்க இயலாது என்று கூறிவிட்டேன். அதற்கு காரணம் இந்த அத்தியாயத்தில் இப்போது நான் சற்று முன் சொன்ன காரணம்தான். அதாவது, நான் நூலில் எழுதிய இடங்களுக்கு மட்டும்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் பயணித்திருப்பார் என்று எப்படி என்னால் அறுதியிட்டு கூற முடியும்? ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்து விஷயங்கள் இனிமேல் கூட எனக்கு கிடைக்கலாம். அவற்றை நான்காவது பாகத்தில் கூட ஸ்ரீ ராகவேந்திரர் என்னை எழுத வைக்கலாம் என்பதனால்தான் அதை பிரசுரிக்கவில்லை. ஆனால் ஓவியரின் உழைப்பிற்கு மதிப்பு கொடுத்து முக்கியமானவைகளை மட்டும் அந்த வரைபடத்தில் இடம்பெறம் செய்து அடுத்த நான்காவது பாகத்தில் பிரசுரிக்கலாம் என்றிருக்கிறேன். மொத்தமே இவைதான் என்றில்லாமல் எவையெல்லாம் முக்கியமானவையோ அவற்றை மட்டும் கோடிட்டு காட்டலாம் என்றிருக்கிறேன். விஷயம் இப்படி இருக்க, சில மேதாவிகள் இதுதான் வரலாறு என நான் எழுதியதை அப்படியே அப்பட்டமாக தழுவி நூலாக காப்பியமாக எழுதி பின்னர் இருந்த இடம் தெரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் காலம் நேரம் செலவிட முடியாது, ஆய்வு மேற்கொள்ள பொறுமை இராது, பணம் செலவு செய்ய மனம் வராது.
ஆனால் மற்றவர்களின் நீண்ட கால உழைப்பை ஒரே நாளில் தழுவி எழுதிட மட்டும் முடியும். ஸ்ரீ ராகவேந்திரர் இதையெல்லாம் கவனித்து வருகிறார் என்பதையும் அறியாமல் அறியாமையில் வீழ்ந்து வருகிறார்கள். ஒரு சில ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களின் விலையை கொஞ்சம் குறைத்து வைக்கலாமே என்று அபிப்பிராயப்பட்டு கடிதம் எழுதுவதுண்டு. கேத்தனூரிலிருந்து திரு கே பி கோபால் என்பவர் இது குறித்து மிக கடுமையாக விமர்சனம் செய்து நீண்ட கடிதம் கூட எழுதியிருந்தார். ஆனால் உண்மையில் இந்த நூல்களுக்காக நான் நிர்ணயம் செய்துள்ள விலை நியாயமானது என்பதை விட குறைவானது என்பதே சரியானது. ஏனெனில் மற்ற நூல்களைப் போல் அல்லாமல் இந்த நூல்களுக்காக நான் ஆய்வு மேற்கொள்ளும் காலம் வருடக்கணக்கில் ஆகிறது. பயணமும் கூடுகிறது, அதிக நிதியும் அதற்காக தேவைப்படுகிறது. இந்த நூல்களை ஒருமுறை படித்தவர்கள் அதோடு நில்லாமல் மீண்டும் மீண்டும் படிக்கிறார்கள் என்பதாலும், எனது வேண்டுகோளுக்கிணங்க மற்றையோருக்கும் படித்திட கொடுக்கிறார்கள் என்பதாலும், நீண்ட நாட்கள் வர வேண்டும் என்பதாலும் நல்ல விலை உயர்ந்த தாளில் நூல் அச்சாகிறது. மேலும் நூலில் உள்ள படங்களை பாருங்கள். ஓவியர் எவ்வளவு மாதங்களாக கடினப்பட்டு போட்டிருப்பார் என்பது புரியும். எழுதிய கை பிரதியேட்டையும் போட்ட படத்தையும் தக்கவர்களிடம் காட்டி படித்து காட்டி திருத்தங்கள் செய்யவே சுமார் 6 மாத காலங்களுக்கும் மேலாகிறது. இந்த நூலிற்காக நான் செலவிடும் நேரமும் மேற்கொள்ளும் பயணமும் செலவிடும் தொகையும் என் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆயினும் பேப்பர், அச்சுக்கூலி, வரைபடம், பைண்டிங் முதலீட்டிற்கான வட்டி போன்றவற்றை கணக்கிட்டு நானே எழுத்தாளனும் பதிப்பாளனுமாய் இருப்பதால் ஏதாவது ஒன்றிற்காவது எனக்கான தொகை மற்றும் விற்பனையாளர்களுக்கான கழிவு போன்றவற்றை மட்டும் மனதில் கொண்டே விலையை நிர்ணயிக்கிறேன். மற்றபடி எனது ஆய்வுகளுக்காக நான் செலவிடும் மற்ற தொகைகளையும் நூலின் விலையில் சேர்த்தால் உண்மையில் நூலின் விலை இப்போதுள்ளதைப் போல நிச்சயம் 2 மடங்கு அதிகம் இருக்கும். கடிதம் எழுதும் முன் தயை கூர்ந்து எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து கடிதம் எழுதுங்கள். நான் வியாபார ரீதியில் எல்லா பதிவாளர்களைப் போல நிறைய நூல்களை வெளியிடுகிறேன். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்கள் அப்படிப்பட்டதல்ல. எனது சரீர மறைவிற்கு பின்னும் என்னை நிலைநிறுத்த போகும் நூல்கள் இவை. சரி, இனி விஷயத்திற்கு வருவோம். ஹூப்ளிக்கு செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்த 3 மாதங்களிலேயே அதற்கான சூழ்நிலை உருவாகியது. இது எனக்கு சந்தோஷத்தை தந்தது. என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கிட்ட ஒரு கட்டளை இந்த பயணத்தின் மூலம் நிறைவேறப் போகிறதே என்பதில் எனக்கு அளவு கடந்த நெஞ்சு நிறைவும் இருந்தது. ஆம், ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2வது பாகம் வெளிவரும் சமயத்தில் நான் மந்திராலயம் சென்றிருந்தேன். அப்போது ஒரு நாள் அதிகாலை எனக்கு ஒரு கனவு. அந்த கனவினிலே மந்திராலய ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த ஒருவர் தோன்றி, நீ அடுத்த முறை மந்திராலயம் வருவதற்குள் உடுப்பிக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வா என்று கூறினார். சென்னைக்கு வந்த பிறகு கூட இப்போது எப்படி திடீர் என்று புறப்பட்டு உடுப்பிக்கு சென்று வருவது? 3வது பாகத்திற்காக ஸ்ரீ வாதிராஜர் குறித்து எழுதும்போது உடுப்பி சென்று அங்கிருந்து சோதே செல்லலாம் என்றிருந்தேனே. உடுப்பிக்கு செல்லாவிட்டால் அதுவரை மந்திராலயம் செல்ல முடியாதே. நினைத்தால் எனக்கு மந்திராலயம் செல்ல வேண்டும். தன் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தவர் மூலம் எனக்கு கட்டளையிட்ட ராயரே இதையும் நிறைவேற்றட்டும் என்று இருந்துவிட்டேன். அப்போதுதான் என் தம்பி மத்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் சென்னை அலுவலகத்தில் பணிக்கான நேர்முக தேர்வெல்லாம் சென்றிருந்தான். அவனுக்கு எந்த கிளையில் வேலை கிடைக்குமோ என்றிருந்தபோது ஹூப்ளிக்கு செல்ல சொல்லி ஆர்டர் வந்ததும் வேலை கிடைத்த அவனை விட நான் தான் துள்ளி குதித்தேன். அப்படி அவனை சென்று சேர்ப்பிப்பதற்காக சென்றவன் ஹூப்ளி பெல்காம் சென்று அங்கிருந்து மீண்டும் ஹூப்ளி வந்து கோகர்ணம், சோதே, மூகாம்பிகை, உடுப்பி வந்து பின்னர் சென்னை வந்தேன். பெல்காம் வடக்கு கர்நாடகம் எல்லை, உடுப்பியோ தெற்கு கர்நாடகத்தின் கடைசி. ஆனால் நீண்ட பயணமாய் இருந்தாலும் அது எனக்கு மிகவும் உகந்த பயணமாய் அமைந்தது. அப்படிப்பட்ட பயணத்திற்காக 24/7/1995 அன்று சென்னையிலிருந்து பெங்களூர் சென்று அங்கிருந்து பயணப்பட்டு 25/7/1995 அன்று அதிகாலை நானும் எனது கடைசி தம்பி ஆனந்தனும் ஹூப்ளி பிருந்தாவனத்தில் ஆஜரானோம். திரு அப்பரஞ்சி அவர்களிடம் நான் வந்துள்ளதற்கான விபரங்களை எடுத்து கூறியதும் அவர் மிகவும் அகமகிழ்ந்து போனார். ஹூப்ளியின் அற்புதங்களை மிகுந்த பக்தி பரவசத்தோடு கூறினார். அப்போது நான், நிகழ்ச்சி மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. 1981 இது நிகழ்ந்திருப்பதால் அந்த சமயத்தில் புகைப்படம் ஏதேனும் எடுத்திருப்பீர்கள் அல்லவா
என்றதும், இருக்கிறது, கொஞ்சம் இருங்கள், ஆஸ்பத்திரியிலிருந்து எடுத்து தரு ஆல்பத்திலிருந்து எடுத்து தருகிறேன். நீங்கள் அதற்குள் இந்த இடத்தையெல்லாம் பார்த்துவிட்டு உங்கள் தம்பியை அழைத்து செல்ல வேண்டிய இடத்திற்கு அழைத்து சென்று விட்டு விட்டுவிட்டு வாருங்கள் என்றார். நானும் என் தம்பி ஆனந்தனும் ஹூப்ளி பிருந்தாவனத்தில் நடைபெற்ற அபிஷேகங்களை ஆனந்தமாக பார்த்துவிட்டு தார்வாட் சாலையில் உள்ள மதராஸ் ஆட்டோ சர்வீஸ் சென்று அங்கு அவனை பணியில் சேர ஒப்படைத்துவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் பிருந்தாவனத்திற்கு நான் மட்டும் வந்தேன். அப்ரஞ்சி அவர்கள் அதற்குள் புகைப்படங்களை எடுத்து தயாராய் வைத்திருந்தார். ஆவலோடு அவற்றை பார்த்தேன். அவை கருப்பு வெள்ளையில் இருந்தன. அதுவும் நிறம் மங்கி மிகவும் லேசாய் தெரிந்தன. எனது முகத்தை பார்த்தே, ஏன் இந்த புகைப்படங்கள் சரியில்லையா என்றார் அப்ரஞ்சி. நன்றாகத்தான் இருக்கிறது, இன்னும் தெளிவாக இருந்தால் மேலும் நன்றாக இருக்கும் என்றவாறு புகைப்படத்தை திருப்பி பார்த்ததில் ஆனந்த் ஸ்டுடியோ பிராட்வே ஹூப்ளி என்றிருந்தது. என் சார், இந்த ஸ்டுடியோவிற்கு ஃபோன் செய்து கேட்டால் என்ன என்றேன். கேட்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த படமாயிற்றே, நெகட்டிவ் இருக்க வேண்டுமே என்றார் அப்ரஞ்சி. பரவாயில்லை சார், ஸ்ரீ ராகவேந்திரர் நினைத்தால் கிடைக்க செய்ய மாட்டாரா? அப்ரஞ்சி ஆனந்த் ஸ்டுடியோவிற்கு ஃபோன் செய்ததும் அப்ரஞ்சி கூறியதையே ஸ்டுடியோக்காரர்களும் கூறினர். சார், நான் இன்னும் ஓரிரு நாட்கள் தங்குவதற்கும் தயார். என் தம்பிக்கு பெல்காமில் தான் போஸ்டிங். நாளை காலை அவனை பெல்காமில் விட்டுவிட்டு மீண்டும் இங்கு வருகிறேன். அதற்குள் தேடி வைக்க சொல்லுங்கள் என்று நான் சொன்னதை அப்ரஞ்சி ஆனந்த் ஸ்டுடியோவிடம் கூறினார். மதியம் ஸ்ரீ ராகவேந்திரரின் தீர்த்த பிரசாதம் அருந்தி குறிப்புகளை எல்லாம் எழுதி கொண்டிருந்த போது நெகட்டிவ் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து கொண்டிருந்த போது தொலைபேசி ஒலித்தது. எடுத்ததும் நெகட்டிவ் கிடைத்துவிட்டது என்ற செய்தி மறுமனையிலிருந்து வந்ததும் மனசுக்குள் இனம் புரியாத மகிழ்வு பரவியது. மாலை மதராஸ் ஆட்டோ சர்வீஸ் சென்று தம்பியை அழைத்து வந்து மாலை வேளை பூஜைகளை பார்த்துவிட்டு படுக்கைக்கு போகுமுன் ஆனந்த் ஸ்டுடியோவில் இருந்து படம் ரெடி என்ற தகவலும் வந்தது. உடனே அப்ரஞ்சி அவர்கள் பிருந்தாவன பணியாளர் ஒருவரை அனுப்பி அன்று இரவே புகைப்படங்களை என்னிடம் தந்துவிட்டு பின்னர் தான் உறங்க சென்றார். சில நிகழ்வுகளுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் காரணத்தோடு சற்று காலம் தாழ்த்தி அருளினாலும் சிலவற்றிற்கு உடனடியாக அருள்வதற்கும் தவறுவதில்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். இதோ இந்த அத்தியாயத்தில் வெளியாகியுள்ள புகைப்படங்கள் தான் அவை. ஒரு மாதம் முன்பு எடுத்த நெகட்டிவே இருப்பதில்லை. 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தது எங்கே இருக்க போகிறது என்ற எங்கள் எண்ணத்தை மாற்றி எங்களை ஆனந்த பரவசத்தில் மூழ்கச் செய்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர். நமது செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அதற்கான முயற்சியில் இறங்கும் போது எங்கே நடக்க போகிறது என்பது கூட நடைபெற்றுவிடும். நாம் தான் அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டோமே என்று வாளாவிற்காமல் முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். நம் செயலுக்குத்தான் அவர் துணை வருவார். அதே சமயம் சோம்பாறித்தனத்திற்கு ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டார். எண்ணுவதை மட்டும் எண்ணிவிட்டு முயற்சி மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் அடுத்த அத்தியாயத்தில் நாம் காண போகும் ஐனாவரம் பிருந்தாவனம் தானாக வந்திருக்குமா? ஆத்மார்த்தமாக அவர்கள் முயற்சி மேற்கொண்டதால் ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்கள் கேட்டதற்கு மேலேயே, அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலேயே என்னவெல்லாம் முடியுமோ அந்தந்த வகையில் அருள் பாலித்திருக்கிறார், அருள் பாலித்து வருகிறார். உடுப்பியிலே பிருந்தாவனம் அமைய வாதிராஜர் இடம் தந்தார். பாப்பாரப்பட்டிக்கு கூட உடனடியாக பிருந்தாவனம் கிடைத்தாலும் அதை காசு கொடுத்துத்தான் பெற்று வந்தார்கள். அவர்கள் மிட்டா ஜமீனாக இருந்ததால் இடத்தையும் நிர்வாக செலவுகளுக்காக ஒரு நிலத்தையும் தானமாகவும் தந்தார்கள். ஹூப்ளியில் இடம் இலவசமாக கிடைத்தாலும் மற்றதற்கெல்லாம் செலவு செய்யத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் ஐனாவரத்திற்கு இடம், பிருந்தாவனம், தேர் போன்ற அனைத்துமே இலவசமாக கிடைத்தது. இவர்களுக்கு ஆரம்ப காலங்களில் இடம் வாங்கும் சக்தி கூட இல்லை. ஆயினும் அவர்களிடம் இருந்ததெல்லாம் ராகவேந்திர பக்தியும் விஷயம் முடியும் வரை இடையறாத அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் தான். ஒவ்வொன்றும் எப்படி கிடைத்தது என்பதையும் ஸ்ரீ ராகவேந்திரர் அங்கே மிகப்பெரிய உண்மை ஒன்றினை உலகத்திற்கே தெரிவித்திருப்பதையும் ஐனாவரம் அத்தியாயத்தில் காணலாம். அடுத்த அத்தியாயத்தோடு பிருந்தாவனம் அமைய ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு அதற்கு அடுத்த அத்தியாயத்திலிருந்து பக்தர்கள் வாழ்வில் அவர் புரிந்துள்ள மகிமைகளை நூல் முடியும் வரை தொடர்ந்து காணப்போகிறோம். இப்போது ஐனாவரம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அளவிலா ஆச்சரியத்தில் ஆழ்வோம்.